28 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் ஆசிரியராக இருக்கிறேன். என் வேலை மீது எனக்கு இருக்கும் ஆர்வம்தான் என்னை தொடர்ந்து வேலை செய்ய தூண்டுகிறது. தொடர்ந்து வேலை செய்வதன் மூலம் நான் என்னை சுறுசுறுப்பாக வைத்திருக்க முடிகிறது. என் ஓய்வு காலத்திற்கு மேலும் சேமிக்க முடிகிறது. வேலை செய்யும் இளம் மூத்தவராக சம்பாதித்து சேமியுங்கள் போனஸ் திட்டத்தின் கீழ் எனக்கு ஆண்டுதோறும் அதிகபட்சமாக 1000 வெள்ளி வரை கிடைக்கும். அதோடு மாஜுலா தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் ஓய்வு கால சேமிப்பு போனஸ், மெடிசேஃப் போனஸ் ஆகியவற்றுக்கும் நான் தகுதி பெறுகிறேன். 55 வயதுக்கு மேற்பட்டவர்களின் மத்திய சேமநிதி பங்களிப்பு விகிதம் அதிகரிக்கப்படும். இன்னும் சில ஆண்டுகளில் நான் 55 வயதை எட்டும் போது நானும் பயனடைவேன். அரசாங்கம் வழங்கும் இந்த ஆதரவுகள் என் ஓய்வு கால சேமிப்பை அதிகரிக்க உதவுகின்றன. அதோடு என் ஓய்வு காலத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற உத்தரவாதத்தை தருகின்றன. நான் வேலையில் இருந்து ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து கற்பிக்க விரும்புகிறேன். நான் சமூக பணிகளில் ஈடுபடவும் விரும்புகிறேன். அவ்வாறு செய்ய நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். என் உணவில் உப்பு சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலம் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறேன். நான் அடிக்கடி நடைப்பயிற்சியும் செய்கிறேன். வேலையில் இருந்தாலும் சரி, பணி ஓய்வு பெற்றாலும் சரி, நான் விரும்பியதை செய்வேன். சுறுசுறுப்பாக இருந்து எனது முதுமை காலத்தை கழிப்பேன்.